Hi, hello, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறேன். அதோட டைட்டில் என்னென்னா த மாண்டிமெண்ட்ஸ் ஆஃப் சிலபியஸ் இன் ரியோ டி ஜெனரோ. இது வந்து யார் எழுதியிருக்கான்னா ஜுல்ஃபிகார் கோஸ். அபவுட் ஆத்தர் பார்க்கலாம். இவர் வந்து ஒரு பாகிஸ்தானி அமெரிக்க நாவலிஸ்ட், பொயட் அண்ட் எஸ்ஸேயிஸ்ட். அண்ட் இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிறந்தது ஒரு இடத்துல, அண்ட் அவர் வந்து மூவ் ஆகிறது வந்து லண்டனுக்கு வந்து மூவ் ஆகிரு. சம்மரி பார்க்கலாம். இந்த போயத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஒரு செலபியஸ் ஸ்டேச்சுவை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு செலபியஸ் செலை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எங்கே இருக்குன்னா ரியோ டி ஜெனரோ சொல்கிற பிளேஸில் இருக்குது. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா சவுத் ஈஸ்ட் பிரேசிலில் வந்து இருக்குது. இது வந்து இப்போ நம்ம இடத்துலையுமே வந்து நிறைய ஸ்டாச்சுஸ் எல்லாம் இருக்குல்ல ரோட்டில். அங்கே அங்கே இப்போ ஜங்ஷனுனால் 99% அங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்கும். இப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டாச்சுக்கும் இடையில் உள்ளாடி வந்து நிறைய வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும். நமக்கு எல்லா ஸ்டாச்சுஸை பற்றியும் தெரியாது, ஆனால் சில ஸ்டாச்சுஸை பற்றி தெரியும்ல, அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு அன்னோன் பர்சன் வந்து இந்த செலபிய ஸ்டாச்சுவை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா இவர் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கலாம், இல்லைன்னா இவர் ஒரு கிரேட் மேனாக இருக்கலாம். அதனால தான் இவர் வந்து இறந்ததுக்கப்புறமா அவருக்கு வந்து ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து என்ன செய்வாங்களாம் பீப்புள்ஸ் வந்து திங்க் பண்ணுவாங்களா. இந்த செலபிய ஸ்டாச்சு எங்கே வச்சுருக்காங்கன்னா ஒரு பிஸி ரோட்டில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஆஃபன் அது ஒரு டிராஃபிக் ஆகிற பிளேஸ், என்ன தான் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸில் என்ன செஞ்சுருக்காங்களோ அந்த ஸ்டாச்சுவை வந்து வச்சுருக்காங்களா. இப்போ பீப்புள் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து பீப்புள் வந்து அவங்க ஒர்க்கில் வந்து என்ன செய்கிறாங்க பிஸியாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து இந்த ஸ்டாச்சு எதுவுமே வந்து மைண்ட் பண்ணலை, அவங்க அவங்களுடைய ஒர்க்கை மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படின்னு உள்ளதையும் வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டாச்சு வந்து ரோட்டில் வச்சுருக்காங்க. அப்போ அதில் வந்து சன்லைட் எல்லாம் படும் இல்லையா, சன்லைட் படுற டைம் அந்த ஸ்டாச்சு என்ன ஆகுது ஷைனிங் ஆகுது. அப்போ அந்த டைம் பார்க்குற டைம் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன திங்க் பண்ணுறாங்களா இவர் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாச்சு வந்து நம்மளுடைய டெஸ்டினேஷனை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து யாராவது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வே கேட்டோம்னா நம்ம சொல்லலாம் லெஃப்டில் போங்க அங்கே வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்கும், அடுத்து ரைட்டில் போங்க அங்கே இந்த ஸ்டாச்சு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஸ்டாச்சு வந்து ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஒன்ஸ் வந்து நம்மளுடைய ஆத்தர் வந்து ஒரு ஸ்டாச்சு பக்கத்தில் நிற்கிற டைம் வந்து ஒரு கார் வந்து அவரை கிராஸ் பண்ணுது. அந்த காரில் வந்து ஒரு பாப்புலரான மியூசிக் வந்து என்ன செஞ்சுருக்காங்க போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒன்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகிற பீப்புள் வந்து நெக்ஸ்ட்டு ஃபேமஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு உள்ள விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா சைமனை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் ஒன்ஸ் வந்து கிரேட் லீட்ராக இருந்திருக்காரு, எங்கேன்னா சவுத் அமெரிக்கா காலனியில் வந்து ஸ்பெயினுக்கு அகேன்ஸ்டாக வந்து இருந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து அவருக்கும் வந்து ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு உள்ளதையும் வந்து இதில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ தான் இந்த போயம். எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது ஒர்க்ஸ் எக்ஸாம்பிள் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.